வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிருத்விராஜ். வெல்கம் டு கேயா லாஜிக்ஸ். நிறைய பேருக்கு ஹேர்ங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட கோர்ஸ் லிங்க்னா இருக்கு, எஸ்எஸ்சி பேங்கிங்னா, அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஆப்ல வந்து டெய்லி கிளாஸஸ் போகுது. ஸோ மறக்காம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் அது சிங்குலராகவும் இருக்கும், ப்ளூரலாகவும் இருக்கும். அதாவது கவுண்டபிளாக இருக்கும்போது அது வந்து ப்ளூரலாக நம்ம எடுத்துப்போம் சில சமயங்களில், அன்கவுண்டபிளாக இருக்கும்போது அது சிங்குலராக எடுத்துப்போம். எக்ஸாம்பிள்ஸ் வரேன், கவனிங்க. ஐ வாஷ்டு மை ஹேர் திஸ் மார்னிங். இந்த இடத்துல என்னோட ஹேர் நான் இன்னைக்கு காலைல வாஷ் பண்ணேன்னு சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்ன? என்னோட தலையில் இருக்க எல்லா முடியுமே வாஷ் பண்ணேன்னு அர்த்தம். ஓகே, என்னோட தலையில் இருக்க எல்லா முடியும் என்டையர் ஹெட்டையும் சொல்லுது. ஓகே, அதனால இது அன்கவுண்டபிள் ஆயிரும். ஸோ அதனால இது என்னது? சிங்குலர். ஓகே, இதுவே ஐ ஃபவுண்ட் 3 கிரே ஹேர் திஸ் மார்னிங். அதாவது என் தலையில் இன்னைக்கு 3 கிரே ஹேரை வந்து நான் பார்த்தேன். ஐ ஃபவுண்ட் 3 கிரே ஹேர் திஸ் மார்னிங் இப்படிங்கும் போது அந்த 3 ஹேர் மட்டும் தனியாக சொல்கிறாங்க அல்ல. ஸோ குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது வந்து கவுண்டபிள். ஓகே, கவுண்டபிள்ங்கிறனால இது என்னது? அப்போ ப்ளூரல். ஓகே, ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஆல், பாய்.